இந்த பொள்ளாச்சி சம்பவமெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நடந்து முடிஞ்சு நடந்துட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதில் சார்ந்த ஒரு கேஸ் நான் அட்டன். அதில் என்ன எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா, இவங்க கிட்ட சிக்கினதான் ஒரு 240 பேர்த்தை தவிர ஒரு அன்னோன் சூசைட் மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்தது. இப்போ நம்ம கோயம்புத்தூர் சார்ந்த பொண்ணு ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பையனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்க ஃபேஸ்புக்லேயே வந்து லவ் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா வந்து என்னை அப்ரோச் பண்ணுறேன், ஸோ இதுக்காக நான் நார்த் இந்தியா போகிறேன். நாங்கள் அங்கே போய் பார்க்குறப்போ அவனோட பேக்ரவுண்ட்லாம் விசாரித்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. எங்களுக்கான ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நல்லா இருக்கு அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டா அவங்க அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் வருது. இப்போது பொள்ளாச்சி சம்பவம்லாம் பார்த்திங்கன்னா, அவன் என்னென்னா அவனுக்கு ஒரு டீன்லேருந்து ஒரு 45-50 இருக்கிற ஒரு லேடிஸ் வரைக்கும் அவன் எல்லாத்துக்குமே லைக் போடுவான். லைக் போட்டு ப்ளஸ் என்னென்னா ஒரு கமெண்ட் பண்ணுவானா, நீ நல்லா இருக்க, கண்ணு நல்லா இருக்குது, காது நல்லா இருக்குது, அப்படி ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணுவான். ஸோ இதில் வந்து அந்த பெண்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி டைவர்ட் ஆகிடுறாங்க. அடுத்த நாள் இதை விட மீடியா மைன்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா மைன்ஸ் நான் ஷரத். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் செல்வராஜ் சார் இருக்காரு. சார், இப்போ இந்த மேட்ரிமோனியல் பார்த்து மேரேஜ் பண்ணுறது இல்லை தரகரை வச்சு மேரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மு, நம்ம இந்த டெல்லி கொலைக்கேஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டாக இருந்ததே வந்து பம்பிள் அப்படிங்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் மோசடிகள்லாம் நடக்குது, அந்த காதல் மோசடிகள் நிறையா இருக்குது சார், நிறையா இருக்குது. அதாவது ஃபேஸ் தெரியாமல் லவ் பண்ணுறாங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் அது மாதிரி வர்றாங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து அவனே தான் பண்ணுவான், இல்லை அவங்களே தான் பண்ணுவாங்க. ஒரு சிலது வந்து ஃபேஸை மாற்றி லவ் பண்ணுவாங்க, ஃபேக்காகவும் லவ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் வந்து ஒரு பொண்ணு, ஒரு இங்கே நம்ம கோயம்புத்தூர் சார்ந்த பொண்ணு ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபேஸ்புக்லேயே வந்து லவ் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் எல்லா இதையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ், கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அப்போது இவங்க பொண்ணோட ஃபேமிலியில் வந்து மேரேஜ் பண்ணிக்க சொன்னால், இல்லை நான் பண்ண மாட்டேன், நான் அவனை தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணோட அம்மா வந்து என்னை அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சார் அவங்க நான் மேரேஜ் பண்ணி கொடுக்க தயார், பட் அந்த பையனோட பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு என்னென்னு எடுத்து கொடுங்காங்கிறாங்க. ஸோ இதுக்காக நான் நார்த் இந்தியா போகிறேன். நார்த் இந்தியா போனால் ஆக்சுவலாக இந்த பொண்ணு சொன்னதுக்கும் இந்த பொண்ணுக்கிட்ட அவன் சொன்னதுக்கும் அங்கே அப்படியே வேறு டிஃப்ரெண்ட் இருக்குது. வேறு அவன் வந்து ஐடி ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கான், ஆனால் அங்கே ஐடி ஃபீல்டே இல்லை. அவன் ஏதோ ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு அப்படியே ஆப்போசிட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவே அவனோடது இல்லை, ஃபோட்டோவே அவனோடது இல்லை. இவங்க பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோ, எனக்கு கொடுத்த ஃபோட்டோ வேறு, அங்கே நான் போய் பார்க்குறப்போ இருக்கிற அவன் பையனே வேறு. ஆனால் பேர் அட்ரஸ் ஆமாம், அட்ரஸ் கரெக்டாக இருக்குது. அந்த அட்ரஸே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அவன் கூட வந்து வேறு ஏதோ ஒரு ஆங்கிளில் அவனை கொஞ்சம் ட்ரை பண்ணி பிடிச்சி எடுத்த அட்ரஸ் தான். இவங்களுக்கு அந்த அட்ரஸ் கொடுக்கல, இவங்க கொடுத்த ஃபோட்டோ வேறு, அவன் அங்கே இருந்த ஃபோட்டோ வேறு. இது வந்து ஒரு இவங்க தெரியாமல் அவனை தான் கல்யாணம் பண்ணுவனே நின்றுருக்காங்க. நாங்கள் அங்கே போய் பார்க்குறப்போ அவனோட பேக்ரவுண்ட்லாம் விசாரித்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அவன் ஏதோ ஒரு அக்ரி சார்ந்த ஒரு ஃபேமிலி சார்ந்தவருக்கான், அவன் ஏதோ ஒரு அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை தான் செஞ்சிட்ருக்கான். இது அந்த டீட்டெயிலெல்லாம் அவனை பற்றி டீட்டெயில் கேதர் பண்ணிட்டு வந்து அப்புறம் இந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, இந்த பொண்ணுக்கு சொன்னதும் அவன் சொன்னதும் இந்த பொண்ணு தெரிஞ்ச விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேக்குங்கிறது இந்த பொண்ணுக்கு புரிய வச்சோம். இப்போது சமீபத்தில் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பொள்ளாச்சி சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இது சார்ந்த விஷயங்கள் தான் இம்பார்ட்டண்ட்டாக. கண்டிப்பாக நம்ம இதை வந்து சொல்லியே ஆகணும் சார். ஏன்னா இந்த ஆன்லைனில் இந்த மேட்ரிமோனலுக்கோ இல்லை இந்த இது இந்த லவ் அப்படிங்கிற பேரில் ஏதோ பண்ணுறாங்க, இதுக்கு வந்து நம்ம இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை நம்ம பேசியாகணும். அது என்னென்னா, உங்களுக்கு ஜென்ரலாக பெண்களுக்கான ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நல்லா இருக்கு அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டா அவங்க அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் வருது. நம்ம மறுபடியும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணியோ இல்லை ஏதாவது பண்ணி பண்ணணும். இப்போது பொள்ளாச்சி சம்பவம்லாம் பார்த்திங்கன்னா, அவன் என்னென்னா அவனுக்கு ஒரு டீன்லேருந்து ஒரு 45-50 இருக்கிற ஒரு லேடிஸ் வரைக்கும் அவன் எல்லாத்துக்குமே லைக் போடுவான். லைக் போட்டு ப்ளஸ் என்னென்னா ஒரு கமெண்ட் பண்ணுவானா, நீ நல்லா இருக்க, கண்ணு நல்லா இருக்குது, காது நல்லா இருக்குது, அப்படி ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுவான். ஸோ இதில் வந்து அந்த பெண்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி டைவர்ட் ஆகிடுறாங்க. அடுத்த நாள் இதை விட நான் கொஞ்சம் மேக்கப் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஃபோட்டோ போடுறாங்க, அவன் லைக் வருதா வருதாங்கிறது எதிர்பார்ப்புகளை உருவாக்கிடுறான் அவங்க. இதுதான் அவனோட சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம். அந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்குறப்போ இவங்க மறுபடியும் அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமான மேக்கப்பு இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்காக முயற்சிகளை பண்ணுறாங்க. இது அவனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக போயிடுது. பொள்ளாச்சி சம்பவத்தில் நடந்த விஷயமே அதுதான். அதுக்கப்புறம் இவன் பர்பஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் நிறுத்துகிறான். அதுக்கப்புறம் அவங்களே, ஏன் நீ 2 நாள் எனக்கு கமெண்ட் பண்ணல, ஏன் இப்படி பண்ணலைங்கிறப்ப தான் நான் உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணால் அப்புறம் நான் மீட் பண்ணுங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான். அப்புறம் எங்கே ஒரு இடத்துல டீ ஷாப்பு காஃபி ஷாப் காமனான இடத்துல ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க, அதில் ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜாக போகிறோம்.
இது வந்து என்னன்னா, இது நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்குது. இது பெண்களாக பார்த்து கொஞ்சம் நம்ம இந்த அன்னோன் பர்சனுக்கு இதெல்லாம் ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு மாறினா தான் இது வரும். ஏன்னா இப்போ பொள்ளாச்சி சம்பவம் முடிஞ்சோன்னா இந்த கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் இன்னொரு பையனை வர்றான், சேம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை, 20-25 சேம் இதே மாதிரி பிரச்சனை. இது வந்து இந்த ரெண்டு இஷ்யூ நம்மளுக்கு வெளியே வந்ததுனால தெரியுது. நான் வராமல் இன்னும் இதே மாதிரி பொள்ளாச்சியோ நாகர்கோயில் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் ஆன்லைனில் நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு எல்லாமே ஒரே காரணம், ஒரு அன்னோன் பர்சன் நம்மளுக்கு லைக் கொடுக்குறான், நம்மளோட கமெண்ட் பண்ணுறான், நம்ம ஃபிசிக்கலாக ஏதோ ஒன்று பார்த்து கமெண்ட் பண்ணுறான்னா நம்ம அதில் மயங்குறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் என்னென்னா, பையன் பேரில் பொண்ணு, பொண்ணு பேரில் பையனுமே ஐடியை மாற்றியும் கூட கம் பண்ணுறாங்க, ஃபேக்காக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. நிஜ நிறைய சினிமா ஆக்ட்ரஸ் ஆக்டர் பேர்லையும் கூட க்ரியேட் பண்ண விடுறாங்க, அது நிறைய கம்ப்ளைண்டாக கூட வந்திருக்கும். இது அதனால் வந்து ஆன்லைன் வர்றது எதுவுமே கன்ஃபார்மாகவும் இருக்கிறது இல்லை, அதை நம்பி இவங்க பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது. ஏன்னா இந்த பொள்ளாச்சி சம்பவமெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது நடந்து முடிஞ்சு நடந்துட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதில் சார்ந்த ஒரு கேஸ் நான் அட்டன் பண்ணேன். ஓகே, அதில் இன்னும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா, இவங்க கிட்ட சிக்கினதான் ஒரு 240 பேர்த்தை தவிர ஒரு அன்னோன் சூசைட் மாதிரியான விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. இது எதுக்குன்னு ரீசன் பொள்ளாச்சி மேட்டர்ஸ் சார்ந்து அதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. இது எதுக்கு யாருன்னு எதுனே தெரியாது. என்ன ரீசன்னா, இவங்க ஒரு சிலர் வெளியில சொல்லிட்டாங்க, இதெல்லாமே பெண்களா சார் சூசைட் பண்ணவங்களே? 100% பெண்கள், பெண்கள் பெண்கள் மட்டும் தான். ஏன்னா அது அதுதான் இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கு சார். எப்படி சார், இவ்வளவு இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க? இல்ல அது நம்ம சொல்ல முடியல, எவரேஜா ஒரு 20-25 மேல இருக்கலாம், 20 பேத்துக்கு மேலதான் இருக்கு. பெண்கள் மட்டும், பெண்கள் மட்டும், அதுவும் பாத்தீங்கன்னா டீன் பிளஸ் மேரீடு கேர்ள்ஸும் இருக்காங்க, மேரீடு உமன்ஸும் இருக்காங்க, மேரீடு உமன்ஸும் இருக்காங்க, மேரீடு உமன்ஸ்லயும் இருக்காங்க. அது அதுல எல்லா இது டீச்சர் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ அன்னோனா இருக்கு. ஆனா ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லிட்டு இதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இது அன்னோன் சூசைட் தான். இது எந்த மாதிரி சார், இந்த பின்னாடி இந்த பசங்களா இருக்கட்டும், இந்த ஒரு டீம் வந்து எப்படி பிளாக்மெயில் பண்றாங்களா, இல்ல பணம் வாங்குறீங்க? ரெண்டுமே நடக்குது சார். ஒரு சில இப்போ நாகர்கோயில் சம்பவம் நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பணம். அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஆனா அவன் பாத்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூ பைக், ஒரு வீடு, ஒரு பெருசா ஒரு வீடு கட்டி, அந்த மாதிரிலாம் ஒரு ஆடம்பர வாழ்க்கை. அவனும் பார்த்தீங்கன்னா 50% பணமாக வாங்கியிருக்கான். எல்லாமே பிளாக்மெயில். ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உட்காந்து பேசுகிறப்பவே ஃபோட்டோஸ் அது இதுன்னு எடுத்துக்கிறான். பேசிக்காக ஒரு கொஞ்சம் நெருங்கி இருக்கிற ஃபோட்டோகளை எடுத்துகிட்டு அதை காட்டி, ஏன்னா எல்லாருமே வந்து இல்லீகலாக தான் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு தெரிஞ்சோ, ஒரு மேரீடு உமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு தெரியாமல் பண்ணுறாங்க. அது தெரிஞ்சிருங்கிற பயத்தில் அவங்க கேட்குற காசை கொடுக்குறாங்க. அதில் வந்து தான் இவங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. நாம கேட்ட க்வெஸ்சன்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி அவரோட வேல்யூபிளான இன்புட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.